வாழ்க வளமுடன். இந்தியர்களுக்கு எதிராக மனித உரிமை மீறலை உடனடியாக மலேசிய அரசாங்கமே நிறுத்திக்கொள். தமிழ்நாடு முஸ்லிம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்திய மக்களின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மலேசியாவில் கோலாலம்பூரில் மஜீத் இந்தியா என்ற ஒரு பகுதியில் மலாய் மேன்ஷன், சலங்கோர் மேன்ஷன், சிட்டி ஒன் பிளாசாவில் அதிக அதிகமாக இந்தியா மக்கள் வந்து அங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து டூரிஸ்ட் சாலில் போகிறவங்க, அங்கே வந்து பர்மிட் வாங்கி வேலை செய்கிறவங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ வந்து கோவிட் 19 கொரோனானால வந்து உலகமே வந்து லாக்டவுனில் இருக்குது. மலேசியாவும் லாக்டவுனில் தான் வச்சுருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஓவர் ஸ்டே பண்ணுறவங்க, விசா முடிஞ்சவங்க வந்து இந்த பிரச்சனை, ஏன்னா விமானபுரம் ரத்தாகி போச்சு, இந்த பிரச்சனைனால நீங்கள் அங்கே இருந்துட்டு இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் முறையாக வந்து அவங்களோட விசா வந்து வேலிடிட்டி முடிஞ்சால் கூட விதிவிலக்கில் வந்து விட்டுட்டு நாட்டு திரும்பலாம் என்ற ஒரு உத்தரவாதத்தை மலேசிய அரசாங்கம் சத்திய வாக்காக கொடுத்துருந்துச்சு. இதுதான் வந்து உலக நாடு எல்லா இடத்துலையுமே நடந்துட்டுருக்கு. சில நாடுகள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட மக்களை வந்து அம்பர், ஏன்னா கேட்டீங்கன்னா பாரத பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து விமானமே ரத்தாக இருந்தால் கூட பல நாட்டு மக்களை வந்து அம்புறதுக்காக வழிவகுப்பு செய்ய தான் இருந்தார். ஏன்னா வந்து இஸ்ரேலுக்கு மக்களை வந்து திடீர்னு விமானமே யாருக்கும் தெரியாமல் இந்திய விமானம் பறந்து போய் இஸ்ரேலில் இறக்கி விட்ட நிகழ்வுலாம் இந்திய திருநாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்திய மக்கள் வெளியில் மாட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்களை எப்படி கொண்டு வருதுன்றது நம்ம பாரத பிரதமருக்கு வந்து யோசனை இல்லை, கொண்டு வரத்துக்கு முயற்சியும் இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திடீர்னு எமிகிரேஷன் ரைடுன்னு சொல்லி அத்துமீறலாக உள்ள வந்து பல பேரை, 100க்கு மேற்பட்ட இந்தியர்களை, ஆந்திராவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, கேரளாவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, கர்நாடகாவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, அவ்வளோ இந்தியர்களை ஏதோ வந்து டிஸ்டன்மெண்டன் சோஷியல் டிஸ்டன்மெண்டன் சொல்லக்கூடியவங்க, நீங்கள் வந்து இடைவிட்டு தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்தில் அறிவிப்பு செய்யக்கூடிய டாக்டர்கள் அங்கே வந்து மலேசியாவில் வந்து இந்த சோசியல் டிஸ்டன்ஸ்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாயை ஏற்றிட்டு போகிற மாதிரி 30 பேர் கொண்டு போகிற லாரியில் வந்து 100க்கு மேற்பட்டவங்கள ஏற்றிட்டு போகிறாங்க. செருப்பை கழட்டி அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பேசுறதுக்கான உரிமையே கொடுக்கல. அவங்களுக்கு தகாத வார்த்தையில் திட்டிருக்கிறாங்க. நீங்கள் ரைடு பண்ணுறதுக்கு தான் நேரமாக மலேசியா கவர்மெண்ட்டை பார்த்து கேட்குறோம். ரைடு பண்ணுறதுக்கு, நீங்கள் செக் பண்ணுறதுக்கு, ஏங்க நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. விமானம் வந்து ஓடலன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? வியாபாரத்துக்கு போனவங்களோ, வேலைக்கு போனவங்களோ, அங்கே தங்கி வேலை செய்கிறவங்களோ, முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நீங்கள் விதிவிலக்கு கொடுக்கணும். நீங்கள் வந்து நைட்டாக வந்து அவங்கள கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கணுமா? இப்போ அவங்க கொண்டு போய் வைக்கிறது, அதில் பார்த்தீங்கன்னா பல பேர் நோயாளிங்க. சுகர் பேஷண்ட் இருக்கு, பிபி பேஷண்ட் இருக்கு, ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டு, கிட்னி பேஷண்ட்டு, அவ்வளோ ஏதோ வந்து பிட்பேக்கெட் பண்ணுற மாதிரியும் செயின் த்ரோடவங்களை கூப்பிட்டு போகிற மாதிரி, நாய் அடிச்சு கூட்டு மாதிரி கூப்பிட்டு போய் ஒரு ஹாலில் வச்சு அதில் ஒரு முதியவர் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து யூரின் பாஸ் பண்ணியிருக்காருங்க. எவ்வளோ கொடுமை நடக்குது பாருங்க இந்தியர்களுக்கு எதிராக உலக நாட்டில். மனித உரிமை மீறலாம் மலேசிய அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. இங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சி மலேசிய அரசாங்கம் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கா. மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு, அங்கே அம்பாசி இருக்குங்க, அம்பாசி என்ன பண்ணிட்டு இருக்கு? உடனடியாக இங்கே மலேசியா அம்பாசி இருக்கு. மலேசியா அம்பாசியில் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி தெரியும். யார் யார் என்ன பாதிப்பில் இருக்காங்கன்னு தெரியும். ஒன்றுமே சொல்லாமல் பல 100 பேரை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் ஜெயிலில் வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் தலையிட்டு 100க்கு மேற்பட்ட இந்தியர்களை உடனடியாக மீட்க வேண்டும். மனித உரிமை மீறலை செய்த மலேசியா மீது உலக நாடு கொடுக்குற ஐநாவில் வந்து கண்டனம் தெரிவித்து மலேசியா மேலே நடவடிக்கை எடுக்கணும். மலேசியா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தொழில் செய்யும் போது அவங்க மூலியமாக வந்து பணம் சம்பாதிக்கலாம், அவங்க அங்கே தங்குறதுனால மலேசியாவுக்கு பர்மிட் வந்துடும். அப்போல்லாம் வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கொரோனானால் வந்து பாதிக்க அடைஞ்சி விமானம் ரத்து ஊருக்கு போகலன்னு மாட்டிட்டு இருக்கிறவங்க கொண்டு போய் நீங்கள் நாய் மாதிரி வச்சு சித்திரவதை பண்ணீங்களா? என்ன நினச்சிட்டு இருக்கு மலேசிய அரசாங்கம்? மலேசிய அரசாங்கம் இது போன்ற செயலை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். உடனடியாக மத்திய அரசாங்கம் தலையிட்டு மலேசியா சிறையில் வாடும் இந்தியர்களை மீட்க வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லீம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.